வணக்கம் அங்கே லத்தா பியூஸ்க்கு இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு வீட்லேயே நம்ம குல்பி ஐசி செஞ்சு எப்படி சாப்பிட்லான் வாங்க அதுக்கு இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு பா பால் எடுத்துருக்கேன் அதை வந்து சுண்டை க கலக்கி விட்டுட்டே நம்ம காசணும் ஏடு கட்டாமல் பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் இன்னும் உங்களுக்கு சுகர் வேணுனாலும் அதை சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருந்தது எனக்கு அப்புறம் ஒரு அது கொதிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து சக்கரை கேரமில் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சுகர் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம மீ லைட் சிம்மில் வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் கலரில் வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி பாதாம் தோல் எடுத்துகிட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போது ஒரு பிளேட்டில் நெய் தட பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா பட்டர் சீட்டில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் ஆற வைக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்பிளான் பவுடரு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் அது கலக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து அதை பாலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொதிக்க ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் கடியில் வச்சுருங்க ஆரட்டம் வந்து இப்போது நம்ம கேரம் நல்லா நல்லா செட்டாகி வந்துடுச்சு இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிவிட்டு நம்ம அது கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் பாதி கலந்துட்டு பாதி வந்து கொஞ்சம் ஐஸ் இதில் குலப்பியில் மோட்டில் ஊற்றும் போது சேர்த்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கும்போது குல்பி ஐஸு ஐஸ்கிரீம் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இல்லைன்னா உடம்பு கொத்துக்காத போயிடும் அதனால நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா அது நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால ஏதாவது கெமிக்கல் சேர்ப்பாங்க இப்போது அரைச்சிட்டு பாதி அதில் சேர்த்துக்கலாம் பாதி சேர்த்துட்டு மிக்சியில் போட்டாலும் பரவாயில்ல இல்லைனா நம்ம ஆன் மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம் பாதி மீத்து வைக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மீத்து வச்சிடுறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு கரண்டில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ மிக்சி போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பத்து செகண்டு அரைச்சா போதும் நான் ஹேண்ட் மிக்சிலே அடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது அடிச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சக்க நம்ம பொடி இப்போ மீத்து வச்சுக்கிட்டையும் கலந்துட்டு இப்போ அந்த மோடில் ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மோட்லேயும் ஊற்றிட்டு நான் மீதி இருந்ததையும் ரெண்டு டம்ளர்லேயும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வந்து எல்லாத்தையும் முடி போட்டு செட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க இப்போ காயிற வெயிலுக்கு வெளியே வச்சால் செட் ஆகாது ஃப்ரீசரில் வந்து காலையில் பண்ணி நைட் வரைக்கும் வைக்கலாம் அப்போ தான் வந்து செட் ஆகும் ஓவர் நைட்டில் கூட செட் ஆகலை பாருங்கள் இந்த மாதிரி குல்பி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ